இந்தியா குறித்த ஒரு வரைபடத்தில் நமது நாட்டின் எல்லைகள் குறித்து தவறான வரைபடம் இடம்பெற்றிருப்பதாக சவுதி அரேபியாவிடம் இந்தியா தனது கவலையை தெரிவித்திருக்கிறது. இது மிகவும் தவறானது என்றும் இதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் சவுதி அரசிடம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபிய அரசு புதியதாக 20 ரியால் வங்கி நோட்டை வெளியிட்டிருக்கிறது. இதில் உலக வரைபடம் இடம்பெற்றிருக்கிறது. அதில் இந்தியாவின் எல்லை தவறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகியவை இந்தியாவுக்கு சொந்தமானதல்ல என்பது போல தவறான வரைபடம் இடம்பெற்றிருக்கிறது. இதனையடுத்து சவுதி அரசிடம் இந்தியா தனது ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா சொல்லும் போது, இதை திருத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு இந்தியா கூறியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகள் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பிராந்தியங்களாகும். ஆனால் சவுதி வங்கி நோட்டில் தவறான வரைபடம் இடம்பெற்றிருக்கிறது. அதை சரி செய்யுமாறு கோரியிருக்கிறோம் என கூறியிருக்கிறார். G20 குரூப்பின் தலைமை பொறுப்புக்கு சவுதி வந்ததை அடுத்து இந்த புதிய ரூபாய் நோட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வரைபடத்தில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரையும் யாருக்கும் சொந்தமானதல்ல என்பது போல சித்தரித்திருக்கின்றனர். இதனால் பாகிஸ்தான் தரப்பும் அதிருப்தியில் இருக்கிறதாம். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.